மட்டுமல்ல எந்த துறையிலும் பிஹெச்டி பண்ணக்கூடியவர்கள் விருட்சிக இலக்கணக்காரர்கள். அதே போல தனுசு லக்கணம், தனுசு லக்கணம் காலச்சக்கரத்திற்கு 9வது லக்கணம். அப்போ காலச்சக்கரம் இதுதான் பாக்கிய லக்கணம் சொல்றோம், குரு உபதேச லக்கணம் சொல்றோம். அப்போ தனுசு லக்கணக்காரர்கள் எங்கெங்கெல்லாம் குரு உபதேசம் கிடைக்கும், இந்த இடத்துல கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் குறிப்பெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் அதிகமாக தனுசு லக்கணக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் இங்கே வந்து பேசக்கூட மாட்டார்கள், ஆனால் எந்த இடத்துல போனாலும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை இங்கே இருந்து பேசக்கூடிய ஒரு குருவாகவும் நாம் அதை அந்த உபதேசத்தை கேட்டு 4 பேருக்கு இந்த உபதேசத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தனுசு ராசிக்காரர்கள், இந்த தனுசு லக்கணக்காரர்கள். இந்த தனுசு லக்கணக்காரர்களை நீங்கள் குருவாக கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பீர்கள். அதே போல தனுசு லக்கணக்காரர்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டே வாழக்கூடியவர்கள். அதே போன்று மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழில் தொழில் என்று பல நாடுகளுக்கு, பல நகரங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு சுற்றி திரிபவர்கள். அதே போல சில அதாவது பூர்வீ அதாவது காலச்சக்கரத்துக்கு 10வது இடம், அப்ப இது கர்மாவை குறிக்கக்கூடிய இடம். அப்ப இந்த மகர லக்கணக்காரர்கள் கண்டிப்பாக தன்னுடைய கர்ம வினைகளால் அகப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஜோதிடர்களாக இருந்தால் தன்னுடைய கர்ம வினை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதனை காசி, கயா, தேவிப்பட்டினம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு சென்று நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கிக் கொள்வது கொள்வதன் மூலம் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவரை கண்டு நம் உடம்பை சீர்தூக்கி பார்ப்பது போலவும், நல்ல ஜோதிடரை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை சீர்தூக்கி பார்ப்பது போலவும் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 11வது பாவமாகிய கும்ப லக்கணம் புரிஞ்சுக்கோங்க, இது லாப லக்கணம், லாப லக்கணம் என்று சொல்லுவோம். ஆனால் இது லாப லக்கணம் என்ன, ஆனால் இந்த லாபம் வாழ்க்கை பூரா எல்லாருமே நம்ம லாபம் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக தான் இருக்கிறோம். இந்த கும்ப லக்கணக்காரர்களை சாதனை செய்வர்கள் என்று சொல்கிறோம். ஏன்னா லாபம் சம்பாத்தியம் பண்றவங்க எத்தனை பேர் சாவன் ஏதோ ஒரு லாபம். ஆனா காலச்சக்கரத்தை மேஷ லக்கணத்திற்கு காலச்சக்கரத்துல சரஸ்திரம் உபயத்துல அது 11 பாதகம்னு சொல்லுவாங்க. அப்போ லாபம் சம்பாதிக்கும் பண்ணும் போது நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு பாதகங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கறத இவங்கள்ட கேட்டுக்கிட்டா தெரியும். அதே மாதிரி 12வது இடம் யாரு, மீன லக்னம். இந்த 12வது இடத்தை லக்னமாக கொண்டு அவதரித்தவர்கள் குருவோடைய மோட்ச லக்னம், அதாவது விரயம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு காக விரயம் போடாரு. இங்க இன்னைக்கு வந்து அண்ணா உபயம், இந்த இடத்த மண்டபம் உபயம், அதே மாதிரி மேகசின் உபயம், இப்படி பல உபயங்கள் அவர் செய்யக்கூடிய விரயம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் எத்தனையோர் மிதுன மீன லக்கணமாக இருப்பார்கள். ஏன்னா மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் தான் விரயம் பண்ணி பண்ணி வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கும். ஆகவே இப்படி நான் நிறைய விஷயம் சொல்ல, எல்லாத்துலையும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். நிறைய இந்த காலச்சக்கரத்தில் ஏன் அவதரித்தார்கள் அப்படின்னு பார்த்து நிறைய விஷயம் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இதில் இந்த காலச்சக்கரத்தில் நம்ம இப்படி சொல்லும் போது நம்ம எந்த லக்னத்தில் அவதரித்தோம் அப்படிங்கிறதுக்கும் அந்த லக்னத்தில் என்ன நம்ம எதை நோக்கி பயணம் செய்கிறது மட்டுமல்ல, நாம 27 நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்கள்ல நம்ம லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எந்த நட்சத்திரத்தில் இருந்தா அதுதான் சாரம் பார்க்கறது. இப்போ ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா சந்திரன் மகத்தில் இருக்கிறார் என்று பொருள். அப்போ மக நட்சத்திரத்துக்காரர்கள் தான் சொல்றோம். அதே மாதிரி சூரியன், இப்ப மக நட்சத்திரத்தில் இருந்தா சூரியன் மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரன் சொல்லல, சூரியன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதே போல முதல்ல எந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வச்சு பலன் பார்த்துட்டு, ரெண்டாவது அடுத்தால எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்குது, அதுதான் சாரம். இந்த ஐயா இந்த புக்கில் இங்க வந்ததுல இருந்து கொஞ்சமா படிச்சு பார்த்தேன். அதுல நல்ல சாரங்களை பத்தி, உப நட்சத்திரம், உப நட்சத்திரம், நீங்க முதல்ல நிறைய உப நட்சத்திரத்தை படிக்க, முதல்ல இப்பதான் படிப்பை அணுகக்கூடியவர்கள் முதல்ல எந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு பாருங்க, அடுத்தது எந்த நட்சத்திரத்துல. இப்ப நம்ம லக்னமே எந்த நட்சத்திரத்துல இருக்குது, இப்ப கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் போன்ற நட்சத்திரத்துல இருந்தா நாம ஒரு சித்தருடைய அனுகிரகம், அதாவது கேது, கேதுங்கிறது பொறுமை, பொறுமை தான் முதல்ல சித்தம். சித்தம் போக்கு இங்க பொறுமையா வந்து ஒருத்த உட்கார்ந்துருப்பாங்க, என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்காட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிருப்பான். முதல்ல சித்தம், நம்மகிட்ட வந்து ஒரு பொறுமை நம்மகிட்ட குடிக்கொண்டிருக்கோம், நம்மகிட்ட ஒரு தெய்வ பலம். பொறுமை இருக்கக்கூடியவர்கள்ட்ட நிறைய வந்து உட்கார்ந்து கடைசி வரைக்கும் இருந்து அவங்க கேட்கும் போது கடைசியில ஒருத்தர் ரொம்ப தெளிவா சில விஷயங்களை உணர்த்துவாரு. அதை கேட்டுட்டு வந்தவன் யாருன்னு கேட்டா அஸ்வினி மகம் மூலம்.
அடுத்தது பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனுடைய சாரம் பெற்று லக்னம் உட்கார்ந்து இருந்தவர்கள் இருந்தால் அவர்கள் கலையம்சம் உடையவர்கள். மண்டபத்தில் கூட ரொம்ப நீட்டா இருக்கணும், ஒரு கிளாஸ் கூட கொஞ்சம் ஓரமா ஒட்டி போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. இவர்கள்லாம் பரணி பூரம் புராடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக என்ன செய்யக்கூடியவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் சுக்கிரனுடைய சாரம். அடுத்தது சூரியனுடைய சாரத்தை பெற்றவர்கள் எல்லாருமே தலைமை பதவிக்காக என்ன செய்யக்கூடிய இயங்கக்கூடியவர்கள், அரசியலில் சேரக்கூடியவர்கள். இங்கே கூட நம்ம ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு, சமுதாய அமைப்பு, அரசியல் அமைப்பு, அரங்காவலர் அமைப்பு, இப்படி பல அமைப்புல தலைமை பதவியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சூரியனுடைய சாரத்தில் லக்கணம் பெற்றவர்கள், சந்திரனுடைய சாரத்தில் லக்கணம் பெற்றவர்கள், ஆசை அதிகம் உடையவர்கள், எதையும் அடைய வேண்டும் ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர்கள். அதே மாதிரி செவ்வாயுடைய சாரமான சித்திரை மிருகசீரிடம் அவிட்டர் இந்த சாரத்தில் உள்ளவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள், கார் வாங்க நாசப்படக்கூடியவர்கள், வேகமான முன்னேற்றவர்களுடன் உஸ்ரம் சார்ந்தவர்கள், எதிரே கோபப்படக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். அடுத்தால் ராகு திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவோட இருக்கக்கூடியவர்கள் எதிரையுமே டக்குன்னு கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபீட் அடிச்சு முன்னேறக்கூடியவர்கள், கொஞ்சம் கள்ளத்தன்மை, இதெல்லாம் ராகுவோட லக்கணக்க சாரத்துல லக்கணம் இருக்கக்கூடியவர்கள். புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இவர்கள் குருவோட சாரத்துல லக்கணம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருப்பார்கள், ஆசிரியர்களாக இருப்பார்கள், ஜோதிட அறிஞர்கள் அல்ல, ஜோதிடத்தை கற்றுக் கொடுப்பவர்களாக, கலை 64 கலையும் கற்றுக் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். கற்றுக் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல புரியாதவர்களுக்கும் உணர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனியோட இருக்கக்கூடிய இவர்கள் நல்ல ஒரு அடிமையாக இருப்பார்கள், நல்ல வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதேவரை ஆயில்யம் கேட்டை மக ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய லக்கணக்காரர்கள் லக்கணம் உடையவர்கள் கண்டிப்பாக ஜோதிடம் வரும். இவர்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தை கற்றுக்கொள்வார்கள், ஜோதிடம் சொல்வார்கள், அல்லது தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் ஜோதிடம் கற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை அதாவது நாளைக்கு இந்த செயலை செய்யணும், இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த செயலை செய்யணும் ஒரு நோட்டு போட்டு குறிச்சு கொடுத்தவர்கள் புதனுடைய சாரம் பெற்ற லக்னக்காரர்கள். ஆகவே இப்படி ஒவ்வொரு இப்ப லக்ன சார இதே மாதிரி நவகிரகத்தை சொல்லலாம். நேரம் கருதி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சார ஜோதிட அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய திரு மாரிமுத்து தெய்வீகன் மாரிமுத்து ஜோதிடர் தூத்துக்குடி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. நமக்கெல்லாம் அரிசுவை உணவு வழங்கிய சமையல் கலைஞர் திரு லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பலத்த கைதட்டு, ஏன்னா இவருடைய முயற்சியில தான் நம்ம நிம்மதியா சாப்பிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒத்துழைப்பு நல்கிய திரு பாலாஜி சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பாலாஜி, திரு பாலாஜி சென்னை. அடுத்ததாக வரதராஜன் பெங்களூர், திரு கே ஆர் கௌரி சங்கர் பெங்களூர், திரு கே ஆர் கௌரி சங்கர் பெங்களூர், திரு பாலாஜி சென்னை வாங்க. சென்னை, திரு கே ஆர் கௌரி சங்கர் பெங்களூர், திரு ஆர் முத்து புனே, திரு ஆர் முத்து புனே, திரு டி ரவிக்குமார் வேலூர், திரு பி சக்தி வடிவேல் சென்னை தஞ்சாவூர், திரு பி சக்தி வடிவேல் தஞ்சாவூர், திரு டி ரவிக்குமார் வேலூர். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். திரு டி பாஸ்கர் மதுரை, பலத்த கைதட்டு. எல்லாம் தூங்கிட்டீங்களா? புனேயிலிருந்து வந்திருக்காரு சார் நம்ம மாநாட்டுக்கு, அவருக்கு பலத்த கைதட்டு வேண்டாமா?
திரு பாஸ்கர் மதுரை. சூப்பர். திருமதி பி அபிராமி சீர்காழி. திருமதி அபிராமி சீர்காழி. திருமதி பி அபிராமி சீர்காழி. திரு ஜே ராஜாமோகன் சிதம்பரம். திரு கே சௌமித்ரன் சென்னை. திரு எம் நாகசுந்தரம் சென்னை. திரு ஏ பி செல்வகுமார் காஞ்சிபுரம். சௌமித்ரன் சார், திரு நாகசுந்தரம், திரு நாகசுந்தரம் சென்னை, திரு ஏ பி செல்வகுமார் காஞ்சிபுரம், திரு ஏ பி செல்வகுமார் காஞ்சிபுரம். அடுத்ததாக திரு செல்வகுமார் வந்தவாசி. திருமதி ஏ இன்பவதனி சென்னை. திருமதி ஏ இன்பவதனி. திருமதி கே சுலோச்சனா சென்னை. திருமதி ஏ இன்பவதனி நடுல நடுல. திருமதி ஏ இன்பவதனி. திருமதி கே சுலோச்சனா. திரு பி மணிமாறன். திரு கே எல் ராமமூர்த்தி. திருமதி டி சாந்தா. இது மூணு முறை. பலத்த கைதட்டு. திரு பி மணிமாறன். மணிமாறன். திரு கே எல் ராமமூர்த்தி சென்னை. திருமதி எஸ் சந்திரிகா. திருமதி சி எஸ் சாந்தி. திருமதி ஹரிப்ரியா. திருமதி சந்திரிகா. திருமதி சி எஸ் சாந்தி. திருமதி ஆர் ஹரிப்ரியா. திரு எஸ் ஆனந்தன் சென்னை. ஆனந்தன் சார் வாங்க. எஸ் ஆனந்தன் சென்னை. எம் வி மோகனரங்கம் சென்னை. ஏ ஆர் சண்முகம் சென்னை. திரு ஏ ஆர் சண்முகம் சென்னை. திரு கோத்தே ராஜகோபால். பலத்த கைதட்டு. சூப்பர், நன்றி. திரு ஆர் ஜெயபாலன் சென்னை. இறுதியாக திரு ஆர் ஜெயபாலன் சென்னை. அந்த பக்கம் திரும்புங்க. திரு கோவிந்தன் வேலூர். சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். இங்கு வருகை தந்திருக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் மேலும் நமது மூல குருநாதர் கே பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் திருப்பாதம் பணிந்து எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். சோதிடக்கலை பாரம்பரியத்திலிருந்து சற்று மேலும் வளர்ந்து கேபி முறையை மேலும் கையாண்டு வளர்ந்து வருகிறது. விஞ்ஞானம் என்பது வளர்ச்சிக்குரியது, மாற்றத்திற்குரியது. முதலில் பூமியை உருண்டு என்று உருண்டையாக உள்ளது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் சற்று கால மாற்றத்திற்கு பின் கோளமானது என்று ஒத்துக்கொண்டார்கள். மேலும் சற்று இன்னும்
சற்று மாறியிருக்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் எனது சிறிய கருத்தையும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டுகிறேன். சாதாரணமாக ஒவ்வொரு கட்டமும 30 டிகிரி என்று சமமாக பிரித்திருக்கிறார்கள். சமம் என்று கணிதத்துக்கு ஏற்றாற்போல் சற்று பிரித்திருக்கிறார்களே தவிர ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரி சரியாக 30 டிகிரி அல்ல. அதில் மேசம் 25.7, அதாவது அயனாம்சப்படி மேசம் 25.7, ரிஷபம் 28.1, மிதனம் 31.5, கடகம் 32.9, சிம்மம் 31.7, கன்னி 30.1. இப்படி மாற்றங்களுக்கு ஒவ்வொரு மாற்றத்திற்கும் உரிய ஒவ்வொரு ராசியையும் சமமாக பிரிக்கும் பொழுது வரக்கூடிய சிறு மாற்றங்களை சொல்கிறேன். சாதாரணமாக மேசத்தில் செவ்வாய் கேது கேது, இது கலை 46 விகலை 40 என்று வருகிறது. ஆனால் இதையே சரியாக 25.7 என்று பிரிக்கும்போது மேசத்தில் கேதுவின் பாகம் 39.59 என்று வருகிறது. ஆக 60 வந்து சாதாரணமாக 59 வந்துவிட்டால் அது செவ்வாய் கேது என்று சுக்கரன் என்று ஆகும். ஆனால் இதில் 48-40 வரையில் கேது என்று தான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். ஆக இது லக்னத்துக்கு மட்டும் சரியாக பிரித்துவிட்டு இந்த ராசியை சமமாக 9 பாகம் பிரிக்கும் பொழுது ஒரு சிறு மாற்றம் தேவை என நான் நினைக்கிறேன். இதில் நான் வந்து ஆஸ்ட்ரோவிஷன் சாப்ட்வேர் நிறுவனத்தாரிடமும் கேட்டேன், இப்படி ராசி கட்டம் 12 சமமாக இல்லையே, நீங்கள் 30 டிகிரி 30 டிகிரி என்றால் கணக்கிற்கு சமமாக எடுத்திருக்கிறோம் என்று ஆரம்பத்திலிருந்து திருக்கணிதத்திலிருந்து எல்லா பஞ்சாங்கத்தாரர்களும் நான் கணக்குக்கு திரு கணிதம் கணக்குக்கு கணக்கு சுத்தமாக வர வேண்டும் என்பதற்காக 30 டிகிரியாக பிரித்திருக்கிறோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மேற்படி நான் சொன்ன இந்த டிகிரிக்கு கொஞ்சம் பிரித்தால், ஏனென்றால் நாம் வந்து உபநட்சத்திரத்தை தான் முக்கியமாக எடுத்து அவருடைய தலைவிதியை நிர்ணயம் செய்து பலன் சொல்கிறோம். இப்பொழுது அந்த ஒரு சிறு மாற்றங்களுக்கு வரும்போது அந்த அவங்க தலைவிதியை மாறும் சூழ்நிலைக்கு நாமே பலன் சொல்லி வருகிறோம். ஒரு சில இடங்களில் தவறு வந்து விடுமா என எனக்கு தோன்றுகிறது. ஆகவே மேற்படி இதனை இந்த சாப்ட்வேர் மாற்றத்துக்கோ இல்லை ஏற்க சரியாக இருக்கிறது என்றால் அதனையும் விளக்கி இல்லை மாற்றத்துக்கு ஏதாவது உட்படுத்த முடியுமா என்பதையும் திரு தேவராஜ் அவர்கள் சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஆதித்யா பி சுகன்யா அவர்கள் 5ஆம் பாவமும் புத்திர பாக்கியமும் பற்றி பேசுவார்கள். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் சுகர் இருந்திருக்கும், ஆனா 3 ஸ்வீட் வச்சிருக்காங்க. வீட்டுல இருந்து தெரியாம வந்து நல்லா சாப்பிட்டுருப்பீங்க. போன உடனே தெரிய போகுது. டாக்டர் காசிலிங்கம் ஐயாவுக்கும் அவங்க குடும்பமும் நல்லா க்ஷேமமா இருக்கணும். ஏன்னா மதிய உணவை அழிச்சதுனால வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து 5ஆம் பாவம், அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அது வந்து கமிஷன் இந்த மாதிரி தொழிலையும் சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 121 பேருக்கு ஜோதிட ஆஜிஷா அப்படின்னு பட்டம் வழிங்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஐயா கொடுக்க போகிறாங்க. இந்த பட்டத்தை வாங்கிக்கின்னு அவருக்கு நல்ல பேரை நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதில் என்ன நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டம் கொடுக்கறதோட நீங்கள் அதை நிறுத்திக்காமல் முதல்ல வந்து நீங்கள் பேச வேண்டியது பாவக்காரங்களை நல்லா தயார் பண்ணிக்கோங்க, கிரகக்காரத்தையும் நல்லா தயார் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ கரைச்சி குடிக்கிறீங்களோ, எங்கே எந்த இடத்துல கேட்டாலும் நீங்கள் அந்த இடத்துலையே சொல்லலாம். இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகும்போது 4-5 பேர் வருவாங்க, அந்த நிமிஷத்தில் கேட்கும்போது அதுக்கான பதில் சொல்கிறோம். அதே மாதிரி நைட்டில் எந்த நேரம் கேட்டாலும் சொல்லணுன்னாக்கா நீங்கள் பாவக்காரகம் கிரகக்காரகம் இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி குடிச்சிடணும். அப்போ தான் வந்து எங்கள் ஆசானோட பேரை நீங்கள் நல்ல நிறுத்த முடியும். இதோட நிறுத்திக்காமல் நீங்கள் இதை செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை, கடமையும் கூட. இது எங்கள் ஆசானுக்கு செய்கிற கடமையை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுத்தா முதல்ல என்ன பண்ணுங்கன்னாக்கா லக்ன பாவத்தை பாருங்கள்.
இந்த லக்னம் நின்ன நட்சத்திரம் உப நட்சத்திரம் அது குழந்திருக்க தொடர்பை பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு உரிய 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு இருந்துச்சுன்னா சரி இந்த லக்னம் வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஏற்புடைய லக்னம். அஞ்சாவது பாவத்தையும் பாருங்க, இந்த அஞ்சாவது பாவம் அதுக்கு 8, 12 பாவத்தை தொடர்பு கொள்ளாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து குழந்தை உற்பத்திக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது குருவை பாருங்க, குரு வந்து குழந்தைக்கான கிரகம், அது எந்தெந்த பாவத்தை வச்சிருக்கு பாருங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாதகம் கேட்க வந்து உட்காரவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை விட ரொம்பவே ஜாதகம் தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாதிரி வந்து நம்ம கிட்ட உட்காந்துன்னா நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க லக்னத்தை குரு பார்க்குதுங்க, என்ன வந்து கேது பார்க்குது, இது இருக்கும்போது இது எப்படி நடக்கும், அது இருக்கும்போது அப்படின்னு. நீங்கள் முதல்ல அவங்கள பேச விட்ருங்க, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் பொறுமையாக கேளுங்க. கேட்டுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு விளக்கத்தை கொடுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வாழ்க வளமுடன். ஆதித்யா, கே வளர்ராஜன் திருப்பூர் அவர்கள் சார ஜோதிட முறையில் கிரககாரத்தின் பங்கு பற்றி பேசுவார். வணக்கம். இயற்கை எனும் கால கடவுள் நமக்கு வழங்கிய இறையருளில் குருவருளாகிய